பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் நர்சிங் திருச்செந்தூர். இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காதலித்து விட்டு கை கழுவ திட்டமிட்ட இளைஞரை இளம் பெண் தூக்கி சென்று தாலி கட்டிய சுவாரஸ்ய சம்பவம் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞரை காதலித்துள்ளார். 2 ஆண்டுக்கு மேலாக காதலித்தவர்கள் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளனர். இரு வீட்டார் சம்மதத்துடன் புதேஸ்வர்நாத் கோவிலில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருமண ஏற்பாட்டுடன் பெண் வீட்டார் கோவிலில் காத்திருக்க மாப்பிள்ளை வீட்டாரோ வரவில்லை. சற்று காலதாமதமாக வருவார்கள் என நம்பியிருந்த பெண் வீட்டாருக்கு நேரம் செல்ல செல்ல சந்தேகம் வலுத்தது. இறுதியாக மாப்பிள்ளையை டிமிக்கி கொடுக்க திட்டமிட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட மணப்பெண் மாப்பிள்ளைக்கு அழைப்பு விடுத்து நைஸாக பேசி எங்கு செல்கிறார் என்பதை கேட்டுள்ளார். மாப்பிள்ளையும் அம்மாவை அழைத்துச் செல்ல வருகிறேன் என போலீசாக்கை கூறியிருக்கிறார். உடனடியாக காலதாமதம் செய்யாமல் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிமோராவுக்கு சென்றுள்ளார் மணப்பெண். அங்கு மாப்பிள்ளை சென்ற பேருந்துக்குள் புகுந்து அவரை கீழே இழுத்து வந்துள்ளார். அதே வேகத்தில் கோவிலுக்கு மாப்பிள்ளையை தூக்கிச் சென்ற பெண் அங்கேயே தாலி கட்டவும் வைத்துள்ளார். சினிமா பாணியில் நடந்த இந்த திருமணம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் நர்சிங் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.